எதிர்கட்சிகள் அவங்க கூட்டணிக்கு இந்தியா அப்படிங்கிற பேர் வைக்கிறதுனால எந்த மாற்றமும் வரப்போறதே இல்லை அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இதை? இப்படி பேசுவது திரு மோடி அவர்களினுடைய பகல் கனவை காட்டுகிறது. இன்னும் சொல்லப்போனால், மோடி அவர்கள் வரக்கூடிய தேர்தல் குறித்து எந்த அளவிற்கு அச்சப்பட்டு நிற்கிறார், ஆற்றாமையில் இருக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. இந்தியா என்று அந்த கூட்டணி அழைக்கப்படுவதை கண்டே இப்படி நடுங்குகிறார் என்றால், தேர்தல் முடிவுகள் குறித்து அவர் எவ்வளவு நடுக்கம் அடைவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பேசுவதற்கு காரணமே இன்றைக்கு மக்களிடம் அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக கடும் கோபம் ஏற்பட்டிருக்கிறது, மக்கள் தீர்ப்பு என்பது அவர்களுக்கு எதிராக இருக்கப் போகிறது என்பதை அவர்கள் உணர்ந்துதான் இன்றைக்கு அச்சப்பட்டு இப்படிப்பட்ட அபவாதங்களை முன்வைக்கிறார்கள், அவதூறுகளை சொல்லுகிறார்கள், இன்னும் சொல்லப்போனால் மிக கேவலமான இழிவான விமர்சனங்களுக்கு போகிறார்கள். கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற பேரில் இந்தியா இருக்குது, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பேரில் இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் கூட மோடி ஒரு விமர்சனத்தை முன் வச்சுருக்காரு. மோடி அவர்கள் இந்திய நாட்டினுடைய பிரதமர். இந்தியா என்ற நம்முடைய நாட்டிற்கு உலக அரங்கில் ஒரு மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதையை காப்பாற்றக்கூடிய வகையில் கண்ணியத்தோடு பிரதமர் என்ற பொறுப்புக்கு உகந்தவாறு திரு மோடி அவர்கள் பேச வேண்டும். சமீப காலமாக மோடி அவர்கள் பேசுவதெல்லாம் இன்றைக்கு மிக மிக அபத்தமான கீழ்த்தரமான கருத்துக்களாக வெளிவருகின்றன. அதை அவர் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அவர் பிரதமராக இருக்கப் போகிறாரா இல்லையா என்பது வேறு, ஆனால் இந்திய குடிமகன் என்கிற முறையில் கருத்துக்களை சொல்லுகிற பொழுது அதில் ஒரு நாகரிகமும் ஒரு கண்ணியமும் இருக்க வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று பேசுகிறார். நாம் திரும்ப அவரை கேட்க முடியும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ் கம்பெனி, இந்தியாவை கைப்பற்றி இந்திய நாட்டினுடைய அதிகாரத்தையே கைப்பற்றி இந்தியாவை ஒரு காலனியாக்குவதற்கு அது காரணமாக இருந்தது. பிரிட்டிஷ் ஆட்சியின் காலனியாக இந்தியா இருந்தது. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி குறித்து ஆர்எஸ்எஸ் என்ன சொன்னது? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்த்து போராடுவதற்கு ஆர்எஸ்எஸ் முன் வந்ததா? அந்த ஆர்எஸ்எஸ்ஸின் இன்றைய பிரச்சாரக்காரர்தான் திரு மோடி அவர்கள் இருக்கிறார். அவரை கேட்க விரும்புகிறோம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை நீங்கள் எதிர்த்தது உண்டா? ஆனால் இன்றைக்கு திரு மோடி அவர்கள் என்ன பேசுகிறார்? ப்ராஃபிட் பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எது வேண்டுமானாலும் அவர், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எதை வேண்டுமானாலும் அவர் சொல்லட்டும், ஆனால் இந்தியா என்ற இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை பன்முகத்தன்மையை காப்பாற்றுவதற்கு திரு மோடி அவர்களின் தலைமையில் இருக்கிற அரசு தயார்தானா? அதுதான் இன்றைக்கு எழுந்திருக்கிற கேள்வியே. திரு மோடி அவர்களுடைய தலைமையில் அமைந்திருக்கிற அரசால், பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் அமைப்புகளால் இந்தியா என்ற கருத்தாக்கமே இன்றைக்கு உடைத்து நொறுக்கப்படுகிறது. இது குறித்து திரு மோடி பேசுவதற்கு தயார்தானா? மோடியோடு விவாதிப்பதற்கு நாங்கள் தயார். இன்றைக்கு ஐடியா ஆஃப் இந்தியா என்பதை தகர்க்கிற ஒரு மிக நாசகரமான கொள்கையை பின்பற்றுகிற ஆட்சி யாருடைய ஆட்சி? பின்பற்றுகிற கட்சிகள் யாருடைய, எந்த கட்சிகள் பின்பற்றுகிற அமைப்பு? ஆர்எஸ்எஸ் அல்லாது வேறு எந்த அமைப்பு? இதையெல்லாம் விவாதிப்பதற்கு திரு மோடி அவர்கள் தயார்தானா? எனவே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பெயர் இருந்தது. ஆமாம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ்காரர்கள் மேற்கொண்ட ஒரு கம்பெனி, அந்த பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து போராடியவர்கள் நாங்கள். எதிர்கட்சிகள் மீதான இந்த விமர்சனம் அப்படிங்கிறது மணிப்பூர் விவகாரத்தை திசை திருப்பறதுக்கான முயற்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருதுல்ல. திரு மோடி அவர்கள் பிரதமர், ஆனால் மணிப்பூர் பிரச்சனை குறித்து இதுவரையிலும் அவர் வாய் திறந்து பேசவில்லை. அந்த மாநிலம் இன்றைக்கு கலவர பூமியாகி இருப்பதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி பின்பற்றுகிற தவறான கொள்கைகள், இரட்டை இன்ஜின் அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கை என்பதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். எனவேதான் நாடாளுமன்றத்தில் விவாதியுங்கள். நாடாளுமன்றம் இன்றைக்கு நம்முடைய ஜனநாயகத்தில் மிக உயர்ந்த அமைப்பு. திரு மோடி அவர்கள் முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமராகி உள்ளே நுழைகிற பொழுது நாடாளுமன்றத்தின் படிக்கட்டுகளை தொட்டு வணங்கி உள்ளே போனார். இன்றைக்கு அந்த நாடாளுமன்றத்தை அவர் மதிக்கிறாரா? நாடாளுமன்றம் முடங்கி கொண்டிருக்கிறது, செயல்படாமல் இருக்கிறது என்றால் என்ன காரணம்? நாடாளுமன்றம் முடங்கி போகிறது என்று சொன்னால் ஜனநாயகம் இன்றைக்கு உயிரிழக்கிறது, ஜனநாயகம் செத்துப்போகிறது என்று அர்த்தம்.
இதற்கு திரு மோடி அவர்களிடம் பதிலில்லை. எனவேதான் மணிப்பூர் கலவரம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.